Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கோசை பயன்படுத்தி அருமையான கூட்டு ரெசிபி செய்ய போகிறோங்க. ஒரு முறை நீங்கள் இந்த கூட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கோசை பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கூட்டு செய்யறதுக்கு குக்கரில் 50 கிராம் கடலைப்பருப்பை 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். பருப்போடு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்து குக்கர் மூடி போட்டு இதை மிதமான தீயிலே 5 விசில் விட்டு எடுக்கலாங்க. இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க, இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் 1 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் இதில் நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் 1 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஜாஸ்தி சேர்க்காதீங்க, 1 சேர்த்தா போதுங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1/4 கேஜி கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கோஸை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கோஸோட அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு இதை 1 நிமிஷம் அப்படியே வதங்க விடலாங்க. இப்போ நான் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் நான் தண்ணி சேர்க்குறேங்க. நம்ம கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம பதந்தாங்க, நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். இதுவே வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 7-8 விசில் கூட வச்சு நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க, வயசானவங்க சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால். இப்போ கலந்து கொடுத்து மூடி போட்டு 7 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்து இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து கலந்து கொடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லித்தாளியும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் கோஸ் கூட்டு. இதுபோல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து செய்வாங்க, நான் கடலைப்பருப்பு சேர்த்து இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த கோஸ் கூட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.